வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜோஷிமட் இருக்கிற திவ்ய தேச கோயில் நான் போயிருந்ததான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பத்ரிநாத்திலிருந்து ரிஷிகேஷ் திரும்புகிற வழியில் இந்த ஜோஷிமட் கோயிலுக்கு வந்தோம். ஏற்கனவே பத்ரிநாத் தேவப்பிரயாக்கை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரே சமயத்தில் இந்த மூணு திவ்ய தேச பெருமாளையும் நம்ம ஈஸியாக தரிசனம் செய்ய முடியும். வண்டியிலிருந்து இறங்கி நாம் ஒரு 30-50 படிக்குள்ளே இருக்கோம். கீழ் நோக்கி இறங்கி நடக்கணும். நல்லா புதுசாக அகலமாக கட்டியிருக்காங்க. ஆதிசங்கரால் கட்டப்பட்ட கோயில் இது. பனி மேகங்களுக்கு நடுவுலையும் பனி சூழ்ந்த மலைங்களுக்கு நடுவுலையும் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. நரசிம்மரையும் பரிமளவள்ளி தாயார் வசுதேவர் தரிசனம் செஞ்சோம். உற்சவ மூர்த்திங்க எல்லாமே ரொம்ப அழகாக சிங்காரிச்சிருக்காங்க. நாங்கள் போயிருந்த நேரத்தில் லேசாக மழை தூர தொடங்கிடுச்சு. லேசாக மழை சாரல் பட்ட உடனேவே அந்த நேரத்துலேயும் நல்லா குளிர தொடங்கிடுச்சு. அதனால் நாங்கள் தரிசனம் முடிச்சு உடனே கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. ரெண்டு இடத்துல அமைஞ்சது, ரெண்டு விதமான கருப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் இந்த ஜோஷிமட் கோயிலில் தான் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்தோம். இந்த முழு விவரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். நீங்கள் அதை கண்டிப்பாக படிச்சு பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை சஜஷனை மறக்காமல் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.